Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, test matter on the week. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோ வந்து அழகா போயிட்டு இருக்கு, அற்புதமா போயிட்டு இருக்கு, அமர்க்கலமா போயிட்டு இருக்கு, அட்டகாசமா போயிட்டு இருக்கு, பட்டைய கலக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க எங்க கூட வந்து ஜாலியா பேசி அந்த முயற்சி எடுத்து தமிழ்ல பேசுங்கிற ஒரு சிந்தனையும் ஆர்வமும் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த ஷோ வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஓகே, வளவலன்னு பேசாம நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக், வாங்க போவோம். ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு, ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாம பாத்தீங்க. வணக்கம் சத்யமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா ஃபைன் ஃபைன். ஐயோ, சரோஜினி வரதப்பன். சரோஜினி வரதப்பன், गर्ल्स சைஸ் ஸ்கூல். இங்கிலீஷ் சாங் தமிழ்ல வீக். நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பாத்துட்டு இருக்கீங்க. தி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். தி வீக் என்பது மட்டும் இடுப்பு லைட்டா ஷேக் பண்ணுங்க, லெஃப்ட் ரைட்டா. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். பேர் பசுபதி. பசுபதி அம்ஜிகர், பிசி படிச்சிருக்கேன். என் பேர் பாஷா, பிஎஸ் கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிறேன், பச்சபாஸ் காலேஜ். என் பேர் தேவா, பிஎஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன், அப்பல்லோ ஃபார்மஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, தலைப்பு செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். உங்ககிட்ட வந்து தமிழ்ல பேசணும், ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஒரே ஒரு விதிமுறை, ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாம பாத்துங்க. எத்தனை வார்த்தை வேணாலும் பதில் சொல்லலாம், தமிழ்ல பேசணும். தேவாவோட நேரத்தை தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் தேவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்? ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? கிடைக்கும் நம்புறேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது ஒண்ணு போகும். அதை வச்சு முதலமைச்சர் என்ன, பிரதமராவே ஆய் காட்டேன். ஓகே, என்ன மாதிரி துறையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. யோசிக்கணும், யோசிக்கணும், நம்மளும் யோசிக்கணும். நீங்க தொடருவீங்களான்ட்டு, ஏன்னா யோசிக்கணுங்கிறது ஒரு வார்த்தை. பாஷா, உங்களை டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் பாஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐயோ, நீ 5 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்ட மேம். இந்த 5 செகண்ட்ஸ்ல நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுடுவேன். நல்லா இருக்கேன் சார். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்துறக்கணும். சாரி சார், இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல. ஆமா, 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் பசுபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களுடைய படிப்புகள்லாம்? நல்லா போயிட்டு. ஓகே, நீங்க வருங்காலத்துல என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க பசுபதி? காவல்துறையில பணிபுரியணும்னு ஆசைப்படுறேன். இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு ஆசை தேவையா? சூப்பரா. எங்க போய் படிச்சிட்டு இருக்கீங்க? கந்தசாமி கல்லூரியில. கந்தசாமி எங்க இருக்குது? அண்ணாநகர். அண்ணாநகர், அண்ணாநகருங்கிறது ஒரு வார்த்தை ஒரே. ஆனால் நல்லா ட்ரை பண்ணீங்க. இவர் கொஞ்சம் பேசுறாரு நினைச்சேன், இதை கொஞ்சம் பதட்டத்தில் விட்டுட்டீங்க. ஓகே, அடுத்த முறை பக்கம் பேசுங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட்டு. நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பார்த்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ரைட்டாக இருப்பை சேக் பண்ணுறதுக்கா? எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? சதீஷ்குமார், திருவெட்டியூர். பாலாவூத்துக்கோட்டை, பிஎஸ் கெமிஸ்ட்ரி பண்றோம். இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். நான் சந்திரு, சென்னை. நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெங்கடேசன், திருவெட்டியூர். திருவெட்டியூர், என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கேன். வேலை சும்மா தான் இருக்கு. என்னமோ கனரா பேங்க்ல வேலை செய்யற மாதிரி சொல்றானே. தினேஷ்குமார், திருவெட்டியூர். டெக்னீஷியனா இருக்கேன். டெக்னீஷியனா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு, ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருவீங்க. அதான் உங்களோட டைம் தொடங்க போறது. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களோட வேலைகள்லாம்? இங்க வாங்க. அவன் பாவண்டா காட்டுல இருக்க வேண்டியவன் தவறி சிட்டிக்குள்ள வந்துட்டான். ஒரு வாரம் சார், என்ன இதோட டைம் கட் பண்ணுப்பா. என்ன ஒரு விளையாட்டு! நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கேன். எங்க? அம்பத்தூரில். அம்பத்தூரில், அம்பத்தூரில், அம்பத்தூரில். ஒரே வார்த்தை. ஏமாத்திட்டு போறதான் இது உங்க வேலையா? தமிழ் என்றாலும் பயம், தமிழன் என்றாலும் பயம். இல்ல பாலா, 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட படிப்பு? நல்லா போகுது. ஓகே, கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குது, வாய்ப்பு இருக்கா? கிடைக்குது. ஆ, கிடைக்கும், கிடைக்கும். ஆனா இந்த ஷோல உங்களுக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்காது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உழைப்பதற்குள் ஓடிவிடு. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார்.
வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களோட? ஏதோ போய் கொண்டிருக்கேன். ஓகே, ஆக்சுவலா நீங்க ஏன் இப்ப வந்து வேலை, எந்த மாதிரி வேலை நீங்க ட்ரை பண்றீங்க? நான் வந்து என்னோட படிப்பு சார்ந்த துறையிலே அப்படி தேடிட்டு இருக்கேன். என்ன படிப்பு நீங்க? நான் வந்து இயந்திரவியல் படிச்சிருக்கேன். இயந்திரவியல் என்ன காலேஜ் படிச்சீங்க? மீனாட்சி காலேஜ். இந்த அறிவு உனக்கு முதலே இருந்திருக்கணும். என்ன மாதிரி ஓட்டானா காலேஜ்? பிரெஞ்சு சார். அப்படியே இருப்போம். சூப்பர். ஆட்டோமேட்டிக்கா தமிழ் வளர்த்து காட்டுறேன். இங்கிலீஷ்ல சாங்க தமிழ்ல வீக் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா டக்கு டக்குனு ஆங்கில சொல்லி அவுட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணாங்க. அடுத்த முறை பக்காவா பேச பரிசு வாங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பாத்துட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். லைட்டா ஷேக் பண்ணி பாப்போம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் நிஷா, நான் காட்டாங்குளத்துல இருந்து வரேன். என்ன படிக்கிறீங்க? பிளஸ் டூ படிக்கிறேன். என் பேர் யமுனா, நான் காட்டாங்குளத்துல இருந்து வரேன், ஒர்க் பண்றேன். அன்னகிளி, காட்டாங்குளத்துல. அன்னகிளி. என் பேர் ராமுசா, நடிய ராஜ் மனோரம் அங்க வீட்டுல ஒர்க் பண்றேன், மேனேஜரா. மை நேம் இஸ் கணேஷ்குமார், நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிகாம் சிஏ தேர்ட் இயர். சூப்பர். இப்ப என்னன்னா விஷயம் சொல்லிடுறேன், நல்லா தெளிவா கேட்டுங்க. ஆல்ரெடி நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். சரி, கடிக்காம சொல்லுங்க சீக்கிரமா. ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு. விதிமுறை என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு வார்த்தையில் இல்ல அதெல்லாம் பேசலாம், ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. கணேஷ்குமார், உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் கணேஷ்குமார், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேன். இதுக்கு நான் கவுண்டர் போட்டேன்னு வைங்க, நீங்க தாங்க மாட்டீங்க. சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை, அதனால ரெண்டு வார்த்தை பேசுங்க. ஆமா, ஒரு வார்த்தைக்கு மேல எத்தனை? 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். இதைத்தானே நானும் சொன்னேன், அவன் புதுசா அவனை சொல்லி ஆஃப் பண்ணிட்டானடா. சார் என்பது ஆங்கில வார்த்தை, அதனால விட்டாருங்க. லக்ஷ்மி, உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களோட படிப்புகள்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேம்மா, உங்களோட எதிர்கால திட்டம்னா என்னம்மா சொல்லுவீங்க? நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயனை ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்துல என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? தெரியாதா? அதான் எடுத்து படிக்கிறீங்களா? ஆடா பாவி, அப்துல் கலாம் மாதிரி அணுசக்தி விஞ்ஞானிகள்லாம் நிரம்புற நாடாச்சே இது. யமுனா, உங்க டைம் தரீங்களா? 3, 2, 1 தரீங்காச்சு. வணக்கம் யமுனா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். எப்படி வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன படிச்சிட்டு டக்குனு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? எது வரைக்கும் படிச்சீங்க? நான் 12th தான் முடிச்சேன். 12th தான் முடிச்சிருக்கீங்க. ஏதோ நீங்க பேசும்போது அவங்க அடிச்சாங்க என்னமா? என்னது வெக்கமா? ரொம்ப நல்லா இருக்குது. என்னமா 12th என்பது? நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். எல்லாம் இடுப்பு செக் பண்ணதுலவா? பண்ணலனா? ஆமா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அண்ணாடி ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த ஃப்ரேம் தான் உங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகல. ஓகே, பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? ராமன் திருவள்ளூர் எடிஷனல் சார். என் பேர் யுவராஜ், நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன். நான் எம் சத்யமூர்த்தி, ஃபார்மா இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கு. பின்ன டொக்கோமா கம்பெனி ஓனரா நீ? சென்னை. சென்னை தான். என் பேர் சண்முக பண்ணியன், நானும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில். இப்போ என்னன்னா நம்மகிட்ட வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஆமாம், நான் கேட்குற கேள்வி பதில் சொன்னால் போதும் நார்மலாகவே. என்ன விதிமுறைனா ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கக்கூடாது, ஒரு வாரத்தில் பதில் சொன்னால் மட்டும் அவுட் ஆயிருவீங்க.
மத்தபடி நீங்க தமிழ்ல பேசணும். ஓகே, உங்ககிட்ட இருந்து போலாமா? உங்க பேர் என்ன? ராமன். ராமன், ராமன் எத்தனை ராமன்? நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சுச்சு வேஷன் சாங்கு வேறையாடா. மூன்று இரண்டு ஒன்று தெரியாது. வணக்கம் ராமன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க ஐயா. எப்படி போயிட்டு படிப்பு முடிச்சுட்டு வேலைலாம்? நல்லா போறீங்க ஐயா. நல்லா போகுது. என்ன ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? திருவள்ளுவர் ஐயா. திருவள்ளூர்ல உள்ளவா இல்லை அதை தாண்டி ஏதாவது உள்ளவா? அதுக்கு உள்ள ஐயா. அப்படியா? ஐயா. ஆமாங்க ஐயா. என்ன படிச்சிருக்கீங்க? ப்ளஸ் டூ ஐயா. ஆனால் பார்த்தேன் என்ன. நீ மனுஷனா இருக்கிறதுனால உனக்கு கருப்பு கண்ணாடியை மாட்டி கூட்டிட்டு போறேன். யுவராஜ், உங்க டைம் தொடங்க போறது மூன்று இரண்டு கூட தொடங்கியாச்சு. வணக்கம் யுவராஜ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எப்படி போயிட்டு வேலைகள்லாம்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ரைட். என்ன மாதிரி வேலைகளும்? வேலைகளும் நல்லா போயிருக்கு. ஓகே. கல்யாணம் உங்களுக்கு? இல்ல, இன்னும் திருமணம் ஆகல. திருமணம் பண்றதா இருந்தா என்ன மாதிரி கல்யாணம் பண்ணீங்க? அது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? இல்ல, லவ் மேரேஜ் தான். ஆல்ரெடி சிரிக்காத, பாகு போற வாய நான் பல்ல பார்த்து கண்டுபிடிக்கிறேன். சூப்பர் சத்யமூர்த்தி, இது போல ஒரு பதில். இதுல ஃபைன் வந்துருது, அது ஆட்டோமேட்டிக்கா. டேய், என்ன பாக்காத, பயமா இருக்கு, அந்த பக்கம் திரும்பி பாரு. ஆமா ஆமா ஆமா. 5000 ஃபைன். ஓகே வா. எல்லா லாங்குவேஜ்ல பேசுவேன், எழுதுவேன், பாடுவேன். மிமிக்ரி கூட பண்ணுவேன். என்ன சண்முக பாண்டியன், மூணு ரெண்டு வந்து சொன்னீங்க. வணக்கம் சண்முக பாண்டியன். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, யார் அங்க யாரா இருக்காங்க பாத்து பேசுறீங்க போல? இல்ல, அப்படி இல்ல. ஓகே. ஓ, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? கல்லூரி. கல்லூரி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி அவுட் ஆகிட்டீங்க. ஓகே, இவங்க நாலு பேருமே நல்லா ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்த முறை பேசும்போது பக்காவ பேசுங்க. ஓகே, பரிசு வாங்கினோம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியில் பார்த்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசுனா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஒரே நிமிஷம் தமிழ்ல பேசினா போதும், உங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம். என்ன விதிமுறைனா ஒன்னே ஒண்ணுதான், ஒரே வார்த்தையில் பதில் இருக்க கூடாது, அவ்வளவுதான். 3 லட்சம் வார்த்தைகள் அடங்கின மொழியா நம்ம தாய்மொழி தமிழ். அதுல ஒரு 300 வார்த்தையாவது மத்தவங்க சரியா பேசணும்னு நான் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க நேரம் தொடங்க போறது 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க ஐயா. நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க? வேலூர் மாவட்டம் வேளம் கிராமத்துல இருந்து வரேன். 4 தெரு 40 வீடு மொட்டை மாடியில ஏறி நின்று பார்த்தா மொத்த குடும்பத்தை எண்ணிடலாம். இதுக்கு என்ன பில்டப்? என்ன படிச்சிருக்கீங்க சார்? முதுகலை பட்டம் பெற்று இருக்கேன். என்ன காலேஜ்ல படிச்சிருக்கீங்க? தொலைதூர கல்வி மூலமாக பயின்று இருக்கேன். அப்படியா? என்ன இந்த அது டுவெல்த் வரைக்கும் எங்கள் அங்கேயே ஊரில் இருக்க ஸ்கூலில் தான். ஊரில் உள்ள பள்ளியில் தான் படிச்சு. டுவெல்த் எவ்வளோ மார்க் கொடுத்தீங்க? 12ஆம் வகுப்பு வந்து 900 மார்க்கு, 900 மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். மார்க்குங்கிறதுல இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கை போட்டு மைனஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க தமிழ் தமிழ் என்று கதைக்கிறீர்கள்? நானும் ஒரு காலத்தில் உங்களை விட தமிழ் மீது பற்று உள்ளவன் தான். இன்னைக்கு சென்னைக்கு வந்தேனோ அன்றிலிருந்து நல்ல தமிழை கேட்க முடியவில்லை. கீர்த்தனா, உங்களோட டைம் தொடங்கலாம். விதிமுறை தெரியுமில்ல? ராஜா கிளி, உனக்கு புரியற மாதிரி சொல்லி தர மாறேன். ஒரே ஒரு இதுதான், ஒன் லைட் ஆன்சரா சொல்றது. ஓகே, 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் கீர்த்தனா, நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்க காலேஜ் லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு? புவியியல். புவியியல் அப்படினு ஒரே வார்த்தை. நான்லாம் பொண்ணோட ஜடையை வச்சு அதுகளோட ஜாதகத்தை சொல்றேன். புரியும்போது ஒன்னு இல்லையா, அதனால அவுட் ஆயிட்டீங்க. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சர்மிளா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நோ நோ நோ, நீ தமிழை கொலை பண்ற. யூ ஜஸ்ட் கெட் அப். நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சார் என்று ஆங்கிலவ சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. ஓகே, 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் திவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஓகே, காலேஜ் லைஃப்ல எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா தான் போயின இருக்கு. நல்லா தான் இப்போ இதுக்கு நல்லா தான் போயிடு. பிரச்சனை இல்லை. இருக்க நல்லா தான் போயின இருக்கு. ஓகே, ப்ளஸ் 2 எங்க முடிச்சீங்க? என்ன ஸ்கூல் முடிச்சீங்க? சரோஜினி வரதப்பன். சரோஜினி வரதப்பன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். இப்ப என்னங்கற, நீ படிச்சவ அதுதானே? அது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அதுக்காக அரை மணி நேரம் இங்கிலீஷ் பேசினா என்ன அர்த்தம்? ஏ அப்பா, கேர்ள்ஸ் சயின்ஸ் நிறைய போயிட்டே இருக்காங்களே. ஓகே, இவங்க எல்லாமே நல்லா ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்த முறை பக்கா பேசுங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பார்த்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு
படிக்கிறேன். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நீங்க என்னன்னா ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. விதிமுறை என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரே வார்த்தையில் பதில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா போதும், சரியா? கலா 3-2-1 தொடங்கியாச்சு. தமிழ் கத்து குடுக்கறத இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் குழந்தைங்க கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்க போறேன்டா. வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களோட படிப்புகள்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எந்த மாதிரி துறையில வேலைக்கு போக போறீங்க? எந்த மாதிரி துறைக்கு போலாம் ஐடியா இருக்கு? ஆபீஸ். ஆட்சி ஆட்சிங்கிறா, பழத்த பழம்ங்கிறா, இதெல்லாம் ஒரு தமிழ். ஆபீஸ் அவங்க அவுட்டாமா? ஆபீஸ் என்பது ஆங்கில வார்த்தையில அவுட் ஆயிட்டீங்க. திவ்யா, உங்களோட டைம் தொடங்க போறது 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் திவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களோட படிப்புகள்? நல்லா பையனா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர். இதுங்களை திருத்தவே முடியாதா? கலெக்டர். வெரி குட் கலெக்டர். அவங்க வாழ்த்துக்கள். ஆனா ஆங்கிலத்தில் சொல்றீங்க, தமிழ்ல எப்படின்னு தெரியல. கலெக்டர் தெரியாதா? இப்ப கீதா சொல்லுவாங்க, கேட்டுங்க. கலா கலா சொல்லுவாங்க. கலெக்டர்னா தமிழ்ல என்ன தெரியாதா? அப்ப கீதாவே சொல்லுவாங்க. கலெக்டர்னா தமிழ்ல என்னம்மா? கலெக்டர் தமிழ்ல. இந்தியன் கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குடா. தெரியாது. ஓகே, அப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். கீதா தானே உங்க பேரு? கீதா, 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களோட படிப்புகள்லாம்? நல்லா ஜாலியா போயிட்டு. ஜாலியா போயிட்டு. ஓகே, வெரி குட். ஜாலி என்பது ஆங்கில வார்த்தை. இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னாண்டா பாரதியார் ரெண்டு காதையும் பொத்தன மாதிரி முண்டாஸ் கட்டி உட்கார்ந்து இருக்காரு. ஜாலி என்பது ஆங்கில வார்த்தை. ஆங்கில வார்த்தை. ரொம்ப சூப்பரா பேசுறீங்க, மூணு பேருமே நல்லா பேசுறீங்க, இருந்தாலும் அவுட் ஆயிட்டீங்க. ஓகே, அடுத்த முறை பக்கா பேசுறீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ்ல பாத்தீங்க, இது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். நம்ம கிட்ட ரொம்ப அழகா எல்லாருமே நல்லா முயற்சி எடுத்து பக்காவா பேசினாங்க. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நன்றி, வணக்கம், பாய். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்.